எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினைங்கள், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், பவுன் விலை குறையும், தங்க விலை குறையும், குறைஞ்சிடும், ரொம்ப கம்மியாகிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எங்கே குறையிறப்பாடே தெரியல. இருக்கிறக்க விலை ஏறிக்கிட்டே, இது இப்போது கொஞ்ச நாளாகவே ஒரே ஸ்டேஜில் அப்படியே நிற்கிது. அந்த 4700 சம்திங்னு 4800 சம்திங்னு ஒரு கிராமில் நிற்கிது, ஓகேங்களா? ஒரு சில நேரம் 5000 கூட போச்சு. ஆனால் இப்போ நம்ம அதனால் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் உங்களால் முடிகிற அளவுக்கு 1 கிராமு 2 கிராமு கால் போகுது, அரை பவுனு 1 பவுனு அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச பவுனை, குழந்தைங்க இப்போ சின்ன குழந்தைங்களாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க, பெண் குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண் குழந்தைக்காகவாவது சேர்க்குறேன்னு சேருங்க. தங்க சேமிப்பு என்பது நம்மளுக்கு நல்லது தான். நம்மளுக்கு எப்பயாவது ஒரு நேரத்துக்கு கை கொடுக்க, ஒரு வீடு கட்டுறோம், ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா, அந்த நகைகளை அப்படியே எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு, வச்சு வாங்கிறத விட விற்றுடலாம், எனக்கு தெரிஞ்சுது, விற்றுட்டு அதை அப்படியே நம்ம அந்த இடம் வாங்குற இடத்துல நம்ம அந்த பணத்தை அதை சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம தங்கத்தை சிறுக சிறுக சேமித்தோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும், ஓகேங்களா? இப்போது இந்த தங்கம் வச்சுக்கிறேன் நான், இப்போது எனக்கு இன்னும் சேரவே மாட்டுதுமா, தங்கம் வாங்கிறதுக்கான டைமே வரமாட்டேங்குதுமா, ஏதாவது ஒரு இது எதனா ஒன்று வந்துக்கிட்டே இருக்குதுமான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு விஷயம், உங்களுக்கு நல்லா கை கூடும். சின்னதாக நான் ஒரு கம்மல் மட்டும்தான் வச்சுக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் போடுறீங்க, அம்மா என்கிட்ட ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லைமான்றீங்க. எனக்கு அது கேட்கும் போதே மனசு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா ஒரு மகாலட்சுமி தாயை நல்லா வேண்டி விரும்பி ஒரு விலைக்கேற்றுங்க, மனசார அந்த மகாலட்சுமி தாயை வேண்டுங்க. எனக்கு ஏன் தங்கம் சேர மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் தங்கம் சேரணும், எனக்கு பவுனு சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் விலைக்கேற்றிட்டு வாங்க. மங்களகரமாக உங்கள் வீட்டை வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த துளசி செடி வீட்டில் வளருங்க, துளசி செடி வளருங்க, தொட்டாசி நீங்கள் வளருங்க. இதெல்லாம் வளர்க்கும் போது நம்ம வீட்டில் பணம் பற்றாக்குறை என்பது இருக்காது, தங்கம் நீங்கள் அதிகம் வாங்குவீங்க. இப்போ அந்த தங்கம் வச்சுருக்குறீங்க இல்லைங்களா, ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நம்ம இந்த மரப்பெட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த நீங்கள் பீரோ இரும்பு பீரோ வச்சுருந்தா கூட பரவாயில்ல, அது உள்ளார ஒரு மரப்பெட்டி மாதிரி கம்மியான ரேட்டுக்கு விற்கிது, ரொம்ப கம்மி, 200 150க்கெலாம் நல்ல மரப்பெட்டி விற்கிது. அதில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கண்ணாடி, அந்த மூடுறோம் இல்லைங்களா, அந்த டப்பா பாக்ஸ் மூடுற இடத்துல ஒரு கண்ணாடியை ஒட்டிடுங்க. ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி, அந்த இந்த ஃபெவிக்விக்னு இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு ஒட்டினா அருமையாக ஒட்டிக்கும் அந்த கண்ணாடி. அதை வச்சுட்டு அதில் தங்கத்தை வைங்க. அந்த கண்ணாடியில் வந்து அந்த தங்கம் பிரதிபலிக்கட்டும். இல்லை அது எங்கள்கிட்ட பாக்ஸ்லாம் இல்லைம்மா, நான் எங்கே வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முகம் பார்க்குற கண்ணாடி சின்னதாக அந்த இதுக்கெலாம் தருவாங்க இல்லைங்களா, இல்லை நீங்கள் ஒன்று வாங்குங்க கடைக்கு போயிட்டு, மல்லிகை இது சாரி நகை இந்த கம்மல் இதெல்லாம் விற்பாங்களே, ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வந்து தங்கம் வைக்கிற இடத்துல. இப்போ எப்படி நம்ம பூஜை அறையில் கண்ணாடியை வச்சா நம்மளுக்கு நல்லது நடக்கும், ரெட்டிப்பு பலன் கிடைக்கும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தங்கம் வைக்கிற இடத்துல இந்த கண்ணாடியை நீங்கள் வைங்க. எப்படி வைக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த நகை வந்து அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கணும், கண்ணாடியில் தெரியணும். அதனால் தான் பீரோவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நகை கடைக்காரங்களாம் பார்த்தீங்களா, சுற்றி சுற்றி கண்ணாடி வச்சுருப்பாங்க கடையில். அந்த நகையை போட்டு பார்க்குறதுக்கு வைக்கிறாங்க, அது வேறு விஷயம், அந்த கண்ணாடி போட்டு மூடி வச்சுருப்பாங்க. கண்ணாடின்றது எப்பவுமே பிரதிபலிக்கும், நகை எந்த ஒரு விஷயத்தையுமே பிரதிபலிக்கும். அதனால் கொஞ்சம் பெருசாக ஆக்கி காட்டும் நம்மளை, சின்ன கண்ணாடி இருந்தால் கூட பெருசாக ஆக்கி காட்டும். அப்போ அந்தோடைய ஒரு நம்பிக்கையில் நீங்கள் அந்த கண்ணாடி அந்த நகையில் தெரிகிற மாதிரி வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நகை வந்து ரெட்டிப்பாகும். நீங்கள் இது ஒரு தடவை கடைப்பிடிச்சி பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு அந்த நகை வைக்கிறீங்க இல்லைங்களா, அந்த துணி வந்து வெல்வெட்டு துணியாக இருக்கட்டும். வெல்வெட்டு துணியில் வந்து நல்ல கரு நீளமாக இருந்தால் நல்லது, இல்லை சிகப்பு கலராக இருந்தாலும் நல்லது, பச்சை கலராக இருந்தாலும் நல்லது, மஞ்சள் கலர் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. இது மூணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரு நீளத்தில் தான் நகைப்பொட்டிலாம் தருவாங்க இல்லைங்களா, அந்த பெட்டியிலேயே நீங்கள் அதை வைக்கலாம். கண்ணாடியை ஒட்டி எந்தெந்த ஒரு பெட்டியில் தான்மா நான் தனித்தனியாக நான் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெட்டி மேலேயும் உள்ளாரையும் சின்ன சின்ன கண்ணாடிகள், இந்த நலங்குக்கெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த கண்ணாடியை வந்து பின்னாடி ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி வச்சுருங்களேன். அந்த நகையில் அந்த கண்ணாடியில் வந்து நகை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். அப்போ உங்களுக்கு நகை வாங்கிறதுக்கான அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கைங்க, நம்பிக்கையில் நீங்கள் செய்யும்பொழுது கட்டாயம் நான் சொல்கிறேன், நான் நம்பி இதை ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா நிச்சயம் அதுக்கு நான் பலன் 100% இருக்கும். இப்போ நான் கூட இந்த அரைக்காசு அம்மனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நிறைய பேர் வந்து எனக்கு, அம்மா நான் அதை செஞ்சேன், எனக்கு நகை அந்த கிடச்சிச்சு, தொலைஞ்ச மோதிரம் கிடச்சிருச்சு, நகை கிடச்சி, செயின் கிடச்சி, நம்பிக்கை. அவங்க அந்த தட்டில் அந்த வெள்ளத்தை கரைச்சி வைக்கும் போது, அரைக்காசம்மா எனக்கு இந்த மோதிரம் என் கிடச்சிடணும், எனக்கு ஒரு நாள் கம்மல் குழந்தையோட திருகாணி கிடச்சிதுங்க, அதனால தான் நம்பி என் பிள்ளைங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு சொன்னேன். 2-3 நாள் கழித்து அந்த திருகாணி, கோல்டு திருகாணி கிடச்சிது. அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. பிகாஸ்
இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.